நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஓவர் தமிழக அரசு வெளியிட்ட மிகப்பெரிய அறிவிப்பு. ரேஷன் கடைக்கு போகிறவங்க இதை நோட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் கருவெளி பதிவு செய்யும் முறை நடைமுறைக்கு வந்துவிட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவெளி பதிவு செய்யும் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. விரைவில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் கொண்டு வரப்படும் என உணவு வழங்கல் துறை தகவல். பயோமெட்ரிக் முறையில் வயதானவர்கள் சரியாக கைரேகை பதிவு செய்ய முடியாததால் மாற்று திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுக்க ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வாங்க மக்கள் தங்கள் கருவெளிகளை பயன்படுத்தும் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் எல்லா நகரத்திலும் மாநகரத்திலும் குறைந்தது 90% ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் அமலுக்கு வரும். கடைகளில் ஏற்கனவே பயோமெட்ரிக் உள்ளது. கருவெளி சரிபார்ப்பு முறை. வரும் நாட்களில் தமிழ்நாடு முழுக்க கண் கருவெளி சரிபார்ப்பு முறை பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ரேஷன் பொருட்கள் திருடப்படுவது குறையும். ரேஷன் பொருட்களை மக்கள் வாங்காத நிலையில் அதை வாங்கியதாக கூறி ஏமாற்றி வெளியே விற்கும் பழக்கம் குறையும். வாங்கப்படாத ரேஷன் பொருட்கள் மீண்டும் கிடங்கிற்கே செல்லும் முறையே கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் பொருட்கள் அடிக்கடி திருடப்படுவதாக புகார்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. மக்களுக்கு செல்ல வேண்டிய பொருட்கள் சென்று திருடி அண்டைய மாநிலங்கள் பெற்று வருகின்றன. அது முற்றிலும் தடுக்கப்படும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்